இப்போ வாசி யோகம்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. வாசி யோகம், வாசி ப்ளஸ் யோகம். வாசி என்றால் படின்னு ஒரு பொருள், வாசி என்றால் காற்று என்று பொருள், வாசி என்றால் அறிவு என்று பொருள், வாசி என்றால் கடவுள் சிவம் என்று பொருள். எல்லாம் இந்த சிவம் என்ற பொருளை டாபிக் தான் கடவுள்னு மாற்றி பலவிதமான கற்பனை கடவுளை படைத்து ஏதோ விதவிதமாக பேரில் மக்கள் வந்து பூஜை அர்ச்சனை பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் இப்படி போயிட்டுருக்காங்க. இதில் பக்தியை கடந்து யோகத்தை கடந்து ஞான மார்க்கம் என்று ஒன்று வரும்போது அதில் இந்த வாசி யோகம் பெரிதும் பயன்படுகிறது. வாசி யோகம் என்றால் காற்றை மாற்றி சுவாசிக்கும் கலை. வாசி யோகம் என்றால் காற்றை மாற்றி சுவாசிக்கும் கலை. இது விஸ்வாச கலை என்று இதற்கு பெயர். இதற்கு பலவிதமான பொருள் படும்படியாக பல மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாசி யோகத்தின் முழுதுமான பொருளே இறைவனை அடைவதற்காக இந்த பிறவியில் இந்த பிறவியை முடிப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியை சித்தர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு தான் இந்த வாசி யோகம்னு பேர்.